Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem amma ba'du. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரியவர்களே, இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் 22வது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இது சொர்க்கத்தில் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நரகத்திலிருந்து விடுதலை கேட்கக்கூடிய நாட்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்திலேயே சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலே அதை சொர்க்கமாக கண்டால்தான் மறுமையிலே நாம் நிஜ சொர்க்கத்தை காண முடியும். உலகத்திலே நரகத்தை பார்த்தவர்கள் மறுமையில் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, தியாகிகள் நரகத்தை தானே பார்த்தார்கள், கஷ்டப்படுகிறவர்கள் நரகத்தை தானே பார்க்கிறார்கள், மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாதான்னு கேட்டால் இது கேள்வியே அல்ல. ஏன்னா அந்த கஷ்டத்தையே இன்பமாக நினைத்து செய்கிறவர்கள் அவர்கள். சமீபத்தில் ஒரு மனிதருக்கு ஆனந்த விகடன் அவார்டு கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னு கேட்டால், அரசு ஆஸ்பத்திரியில், அரசு பொது மருத்துவமனை, அதில் அவசர மருத்துவ பிரிவு இருக்கு இல்லையா, அதில் கேஸு லீக் ஆகுது, வெடிக்கிற நிலைமை, பதறாங்க எல்லாரும். உள்ளே இருக்கிற எல்லாமே 1.5 வயசு பிள்ளைங்க நிறைய பேர், அதற்கு பிறகு மற்ற தகுதியில் உள்ளவர்கள். ஒரு பையன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே போகிறார். போய் சுத்தமுத்தும் அவருக்கு புகை தான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை, கேஸ் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. நேராக போனார், எங்கே லீக் ஆகுதோ அதை எப்படி அடைக்கணுமோ போராடி, அரை மணி நேரம் போராடி, கருமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்றார். அதுக்கிடையில் மற்றவங்கள்லாம் அவரே உள்ளே போன பிறகு மற்றவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு உள்ளே வந்து எல்லா பிள்ளைங்களையும் காப்பாற்றிட்டாங்க, ஒரு புள்ள கூட மரணமாகவில்லை. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னையா உயிரையே பணைய வச்சு நீ உள்ளே போனிய, உள்ளே போகக்கூடிய அந்த தைரியத்தை கொடுத்தது எதுன்னு கேட்டாங்க. அவருக்கும் ஆஸ்துமா, அந்த சம்பவம் முடிஞ்சோன்னா அவரையே ஐசியூவில் போட வேண்டியதாயிருச்சு. 3 நாள் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் கடந்திருக்கிறார், கடைசியில் மீட்கப்பட்டு விட்டார். ஏன்னா ஏற்கனவே பிரார்த்தனைகள் இருக்கு அவருக்காக, சாக மாட்டார். இப்போ வெளியே வந்த பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பரிசை கொடுக்குறவங்க கேட்குறாங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இங்கும்போது கேமராக்காரர் என்ன செய்கிறாரு, கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சின்ன பிள்ளைங்களை காட்டுறார். ஒன்றுக்கு 16 வயசு 17 வயசு இருக்கும், இன்னொன்றுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். அந்த 2 பிள்ளைங்களை உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. ஏன் அழுகுதுன்னு பார்க்கும்போது அவர் பதில் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் உள்ள மாட்டி இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு யோசித்தேன், உள்ள பூந்துட்டேன். அப்போ மற்றவர்களுக்காக உழைக்கிறவர்கள், போராடுகிறவர்கள், உயிரையே கொடுக்க தயாராகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் அல்ல அவர்கள், சொர்க்கத்திற்கான பதிவு சீட்டை இங்கேயே பதிவு செய்கிறவர்கள். எனவே சொர்க்கத்தை பாருங்க, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை பாருங்க. சாதாரணமாக இன்றைக்கு சேவை செய்வது என்பது கூட சோசியல் மீடியாக்களிலே தங்களை விளம்பரப்படுத்துவது என்பது போன்று ஆகிவிட்டது. அப்படியாவது உதவி செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். அதை நம்ம குறை சொல்லக்கூட தேவையில்லை. ஏன்னால் அதனால் ஒரு மனிதன் பயன்பெறுகிறான் என்றால் பயன்பெறட்டுமே, விளம்பரம் பண்ணட்டுமே, விளம்பரத்தில் நமக்கு என்ன குறைஞ்சிருது?
எனவே எப்படி பார்த்தாலும் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறவர்கள், சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழுகிறவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவார்கள். சாதாரணமாக நம்முடைய குடும்பத்திலிருந்து சொர்க்கத்தை ஆரம்பிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களிலே மிகச்சிறப்பானவர்களை, குணவதிகளை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம், குணவதிகளை தேர்ந்தெடுப்பதிலே கோளாறு ஏற்படுகிறது. எனவே குடும்பம் நரகமாக ஆகிவிடுகிறது. முதல்ல தேர்ந்தெடுக்கிறத ஒழுங்காக தேர்ந்தெடுங்க. வியாபாரம் ஆரம்பித்தாச்சு, ரெண்டு பேர் கூட்டு வியாபாரம் செய்கிறோம், ஒருத்த கல்லாவில் கை வச்சுக்கிட்டே இருக்கான், நமக்கு தெரியல. குறிப்பிட்ட காலத்தில் நஷ்டக்கணக்கு அதிகமாகுது, கடையை மூடிட்டோம். யார் குற்றவாளி? தன்னுடைய கூட்டாளியை தரமில்லாதவனாக தேர்ந்தெடுத்த அந்த முதல் கூட்டாளி தான் குற்றவாளி. தேர்ந்தெடுக்கும் போதே மிகச்சரியானவனை தான் 5 பைசா எடுத்தோம்னா அவனை 5 பைசா எடுக்கிறவனாக இருக்கணும். இருந்தால் தான் ஒரு வியாபாரமே நல்லா இருக்கும். கல்யாணம் என்பது அதைவிட மேம்பட்டது. எனவே இந்த உலகத்தில் வாழும்போதே நீங்கள் சொர்க்கத்தை தேடிக்கொள்வதற்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் அல்லாஹ் சொன்னான். பிள்ளைய கூடுன்னு கேட்க சொல்லலை, ரபி ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளைய கூடுன்னு தான் கேட்க சொன்னான். எனக்கு சந்தானமே இல்லை, எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளைய கொடுத்துரு, அவன் திருடனாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கேட்டால் இவனை விட அயோக்கியமான தகப்பன் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிள்ளையாக இருந்துட்டா போதும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு காலத்தில் சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு மூவர். கொஞ்ச நாள் ஆச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாலாவது இப்போ சொல்கிறான், நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிறான். பெரும்பாலும் ஒரு பிள்ளையோடு நிறுத்திக்கிறான். இந்த ஒரு பிள்ளையோட நிறுத்துறதுல என்ன கோளாறுன்னா, வாத்தியாரே கண்டிச்சா கூட என் பிள்ளைய நீ எப்படி கண்டிக்கலாம், அவன் ஒருத்தன் தானே, அவனை செத்து போயிட்டான்னா நான் என்ன ஆவேன்னு நினைக்கிறோம். இதனால் நம்முடைய பிள்ளைகள் உலகத்திலேயே அவர்களும் நரகத்தை சுகிக்கிறார்கள், நம்மையும் நரகத்திலேயே இருக்க வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உலகத்தில் சொர்க்கத்தை பார்க்கறது தான் உண்மையான சொர்க்கம். இதில் பார்த்துட்டிங்கன்னா மறுமை நாளிலே நிச்சயம் சொர்க்கம் உண்டு. சஹாபாக்கள் அப்படித்தான் நினச்சாங்க. ரசூலுல்லா ஒரு தடவை ஒரு போரில் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை பார்த்து, அந்த கூட்டம் பயங்கரமாக தெரியுது எனக்கு, யார் அந்த கூட்டத்தை சிதறடிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள்லாம், அவங்கள சிதறடித்தா எனக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும், என் உயிர் தான் போகும்னு சொல்லலை, என் உயிர் போனால்தான் எனக்கு சொர்க்கம்ங்கிறத அவங்க விளங்கியிருந்தாங்க. எனவே எதிரிகளை சிதறடித்து அந்த சொர்க்கத்துக்கு உரியவர்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள். எனவே தகப்பனாக இருக்கிறவன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்பது முக்கியமல்ல, குடும்பத்தை கண்காணிக்க வேண்டும். பையன் என்ன செய்கிறா, பொண்டாட்டி என்ன செய்கிறா, புள்ள என்ன செய்கிறா, அவங்களுடைய கையில் இருக்கிற ஆயுதங்கள் செல்ஃபோனாக இருந்தால் அது அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா சீர்கெடுக்கிறதா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்றுமே பார்க்காம ஆசைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளைங்களை நான் நல்லா வச்சுருக்கேன்னு சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு கேனப்பையன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்ப்பதற்கு என்ன வழி உண்டோ அதை காணுவோம், மறுமையிலே நிஜமான சொர்க்கத்தை சுகிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.